வணக்கம் நண்பர்களே, வேகனார் டூர் H3 மாடல் வந்து எப்படி நம்ம வந்து மீட்டரில் வந்து டைம் அட்ஜஸ்ட்னு பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, பேட்டரி ஒரு கைட்டு மாட்டினா உங்களுக்கு டைம் வந்து மாறும். அது எப்படின்னு பார்க்கணும். தேவருங்க, இப்போ பேட்டரி கைட்டி மாட்டினாலே உங்களுக்கு வந்து இப்போ டைம் பார்த்தோன்னா கரெக்டாக ஒன்றில் வந்து நிற்கும். ஓகேங்களா, இது பேட்டரி வந்து எந்த வண்டிக்கும் கைட்டு மாட்டினா கரெக்டாக வந்து 1 o'clock நிற்கும். இது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த ப்ரெஸ் பட்டன் இருக்கு பாருங்க, தெரியல. இது வந்து நம்ம லாங் ப்ரெஸ் ஆமிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி இந்த பட்டனை நம்ம அமுக்கணும்னா இருக்கு பாருங்க, இந்த ஸ்டிப் அமுக்குனா ஒன்று ஒன்றா வர, ஃபஸ்ட்டு டோர் வரும், ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் வரும், மூணாவது ப்ரெஸ்னால் ஃபியூல் வரும், கிளாக் வரும். அந்த கிளாக்கில் வரும்போது நம்ம வச்சுனோம் இந்த லாங் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணால் அதை வந்து பாருங்க, அந்த டைம் ஒன்றுனா ஒன்று, அதை வந்து திரும்ப நம்ம திரும்ப டீப் ப்ரெஸ்ஸு ஒன்று ஒன்றா அமுக்கும் போது பாருங்க, இந்த ஸ்டிக்கை அமுக்கும் போது டைமிங் மாறிட்டே இருக்கும். 2-3 டைமிங் நான் பார்த்து காலை மாற்றி கொடுத்துருங்க. எனக்கு நான் கடை டைம் வந்து கரெக்டாக 7:35 ஆகுது. 7 o'clock விட்டுட்டு அடுத்த அந்த ஸ்டெப்பை வந்து லைட்டாக ரைட்டில் டேர்ன் பண்ணும். ரைட்டில் இருக்கணும், அடுத்த ஸ்டெப் வந்துடும். 35 அடுத்தது அது மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றிட்டா பிறகு ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தா 7:35 டைம் வந்து இப்போ வந்து 7:36 நம்ம 7:37 வச்சிட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் விட்டா அப்படியே திரும்ப பேக் வந்துடும். ஓகேங்களா, இப்போ சாவி ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணால் கரெக்டாக அந்த டைம் வந்துடும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து இந்த வேகனார் லேட்டஸ்ட் மாடலில் வேகனார் வந்து H3 வந்து கிளாக் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா.